எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு நம்மளோட பயாலஜிக்கல் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த டூலை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். அது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ரியேஜன்ட் பாட்டில்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருப்போம், தென் மீடியா பாட்டிலும் ஒரு சில இடத்துல சொல்லியிருப்போம், தென் கிராஜுவேட் பாட்டிலும் ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். ஸோ இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு புரியலனா சிம்பிளாக கிளாஸ் பாட்டில்ஸ்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஸோ இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் ஆர் ரியேஜன்ட் பாட்டில்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, திஸ் பாட்டில்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த பாட்டில் வந்து ஒரு கண்டெய்னர், எதனா ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாட்டில் வந்து எதனால் ஆகப்பட்டது? மேட் அப் ஆஃப் கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ், தென் அதுக்கப்புறமா ப்ரௌஸ் மெட்டீரியல் ஆர் ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ் வித் த ஸ்பெஷல் கேப்ஸ் ஆர் ஸ்டாப்பர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ இல்லை போரோசில் மெட்டீரியல், அதாவது போரோசில் மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஸ் தான், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். அது உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நண்பா. ஸோ அதை நான் இங்கே விளக்க விரும்பலை. தென் அதுக்கப்புறமா வேறு சில விதமான சப்ஸ்டன்சஸ் மூலமாக செய்யப்பட்ட விஷயம் தான் இந்த ரியேஜன்ட் பாட்டில்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த ரியேஜன்ட் பாட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்ஸை வந்து கவனிக்கலாம். ஏன்னா இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம க்ளோசிங் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், ரைட்? ஸோ அதனால இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலான கேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நண்பா. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ஸ்டோர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட், பவுடர், கிறிஸ்டல்ஸ், கிரானியூல்ஸ் ஆர் ஃபிளிக்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எதனா ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. என்னத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு? மேக்ஸிமம் லெபார்ட்ரிஸில் நம்ம எதனா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எந்த ஃபார்மில் இருக்கலாம், எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கலாம், இல்லை அது ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கலாம், அதுவும் இல்லைனா அது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கலாம், தென் அது ஒரு கிரானியூல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளேக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கிரானியூல்ஸ், ஃப்ளேக்ஸ், கிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டல்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த கிரானியூல்ஸ் அப்படின்றது கிறிஸ்டல்ஸ்க்கு சிமிலராக இருக்கிறது தான். ஃப்ளேக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அவல் மாதிரி சொல்லப்போனால் நம்ம தமிழில் அரிசி எப்படி நம்ம அவல வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக அவ்வளோ ஃப்ளாட்டனா அவ்வளோ சின்ன சின்ன ஃப்ளேக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சில இடத்துல இது மீடியா பாட்டில் ஏன் சொல்கிறோம்னா, இதில் மீடியாவும் கல்ச்சர் மீடியாவும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம் நண்பா. தென் அதுக்கப்புறமா மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் பாட்டில்ஸ் ஆர் ப்ரௌன் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர் டு ப்ரொடெக்ட் லைட் சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஸ்டன்ஸையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது லெட் ரிலேட்டடான சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். இந்த லெட்ன்ற பாருங்க, ப்ரோட்டீன் அதாவது பாஸ்பேட் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அயோடின் பாஸ்பேட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸ்டோர் பண்ணும்போது இந்த ரியேஜன்ட் பாட்டில்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரியேஜன்ட் பாட்டில்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெட்டிஷ் ப்ரௌன்லேயோ இல்லை ரெட்டிஷ் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்லையோ இல்லை கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலர்லையோ வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிருக்கும். ஸோ அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம ஓப்பன் சோர்ஸில் இல்லை நார்மல் லைட்டான இந்த விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், ஒரு அல்ட்ரா வயலட் இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் படும்போது அதோட ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ஆக்டிவிட்டி வந்து டீநேச்சர் ஆகி வேறு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்குறதுனால நமக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரீயூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த ரியேஜன்ட் பாட்டில்ஸ் எப்படி தான் இருக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பாருங்கள். ஸோ முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரோசில் இல்லை பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஆனது, பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு டார்க் ஃபீல், டார்க் ப்ராசஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட பாட்டில்ஸ் அது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் இப்போ இந்த ரியேஜன்ட் பாட்டில்னா என்னென்ன ஒரு ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த எப்படியே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. பாய் நண்பா, லவ் யூ ஆல். நான் உங்கள் நண்பர் பரத், இது நம்ம சேனல் பயோ தமிழ். பாய்.